கும்பகோணம் 28வது குருமகா சன்னிதானம் சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க தேசிகர் சுவாமிகள் தலைமையில் 63 நாயன்மார்களுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஜவ்வாதுமலை அத்திப்பட்டு மலை கிராமத்தில் 63 நாயன்மார்களுக்கு நன்னீராட்டு பெருவிழா மற்றும் சிவனடியார்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அன்னதானம் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை முதல் நாயன்மார்களுக்கு சிறப்பு வேள்வி நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட 63 நாயன்மார்களுக்கு தாமரை மலர்கள், சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மென்மை அறக்கட்டளை நிர்வாகி நிலா நாதவர்மா அம்மையார் அனைவரையும் வரவேற்று பேசினார். 63 நாயன்மார்கள் நன்னீராட்டு திருவிழாவில் கும்பகோணம் 28வது குருமகா சன்னிதானம் சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க தேசிகர் சுவாமிகள் தலைமையேற்று ஆன்மீக சொற்பொழிவு வழங்கி பக்தர்களுக்கு திருநீற்று பிரசாதம் வழங்கினார். மேலும் அவர் பேசுகையில், உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் உணவை தவிர வேறு எது கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. எனவே இறைவன் சன்னிதானத்திற்கு வரும் பக்தர்கள் பசியாற்றி திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பண்டைய காலம் தொட்டு கோவில்களில் பிரசாதங்கள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள மலைவாழ் மக்கள், குறிப்பாக முதியோர்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே மென்மை அறக்கட்டளை சார்பில் மலை கிராமங்களை தேடி சென்று உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் மரக்கன்றுகளை வளர்ப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்தல் போன்ற பல சமூக பணிகள் நடைபெற்று வருகிறது. ஜவ்வாது மலைவாழ் மக்களுக்கு ஆன்மீக உணர்வை வளர்த்து இந்த பகுதியை சிறந்த ஆன்மீக ஸ்தலமாக உருவாக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் லேம்ப் கூட்டுறவு சங்க தலைவர் வெள்ளையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.